கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 600K லைவ் வாட்சிங் ரிவார்ட்ஸுக்கு போயிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் ஃப்ரேக்மெண்ட் வந்து 3000 தராங்க. ஆனால் நம்ம இது வந்து ஒரு இது நம்மளுக்கு தேவையில்லை. இது நம்ம இது நம்ம யூஸ் பண்ண இதை நம்ம எப்படி இருந்தாலும் இதை நம்ம எடுக்க போகிறதில்லை, அது வேறு விஷயம். இதை இந்த கேரக்டர் ஃப்ரேக்மெண்ட் விட்டுட்டு நம்ம இந்த மெயினான இந்த 3 ரிவார்டை பார்ப்போம். இந்த 600K லைவ் வாட்சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கேரக்டர் ஃப்ரேக்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த எமௌண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த க்ளோவாலு கன் ஸ்கின்னு. நான் வந்து என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கன் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, நம்மளனா ஏதோ இதில் கொடுத்துருப்பாங்க. என்னோடய ஸ்பெக்ட் இருக்குது. ஆ, ஸோ இதில் கொடுத்துருப்பாங்க. இது இங்கே இருக்குது பாருங்கள் இந்த கன் ஸ்கின்னு. ஸோ இந்த ஈவெண்ட்டு ஸ்பின் பண்ணும் போதே நீங்கள் எடுத்துருக்கலாம். ஸோ அது எடுக்காதவங்க பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இந்த ஏகேக்கு எந்த கன் ஸ்கின்னுமே இல்லைனா நீங்கள் ஏகே எடுக்கலாம். என்கிட்ட ஏகேக்கு எல்லா விதமான கன் ஸ்கின் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நான் வேறு ஒரு ரிவார்டு சொல்கிறேன். அந்த ரிவார்டு சூஸ் பண்ணிக்கோ. இந்த கோல்டன் டோக்கன், இது லைவ் வாட்சிங் ரிவார்டு கம்ப்ளீட் ஆனால் நம்ம சேனல் ரெடீம் கோடு கொடுப்போம். ஸோ அந்த கோடு போய் நீங்கள் போட்டுட்டு அப்படியே நீங்கள் நான் ஒரு கோடு கொடுப்பேன். அந்த கோடு வந்து நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ரிவார்டு எடிப்ஷனில் போய் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அந்த கோடு போட்டால் போதும், உங்களுக்கு இந்த இதெல்லாமே கிடச்சிடும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கோல்டு, ஸோ அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளோவால், இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் 3rd ஆனிவர்சரி கூட்ட ஒரு க்ளோவால் ஸ்கின்னு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இது ஒரு ஒர்த்தான க்ளோவால் ஸ்கின்னுங்க. நிறைய பேர் இந்த க்ளோவால் ஸ்கின் வந்து வரும்போது ஒரு டைமண்ட் எடுக்கிற ஈவெண்ட்டில் தான் வந்துச்சு, டைமண்டு கொடுத்து வாங்குற ஈவெண்ட்டில். ஸோ அப்போ கூட நிறைய பேர் இந்த க்ளோவாலுக்கு நிறைய பேர் டைமண்ட் ஸ்பின் பண்ணி எடுத்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் சரியான கோபத்தில் இருப்பாங்க, ஏன்னா ஃப்ரீயாக தராங்கல்ல. ஸோ அதனால் இந்த க்ளோவால் ஸ்கின் எடுத்துருங்க. ஸோ நான் அடித்து சொல்லுவேன், இதுதான் நீங்கள் எடுக்கணும், இதுதான் ஃபஸ்ட் பிளேஸ் நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் பிளேஸ் இதாக இது 100% ஒர்த்து. ஸோ க்ளோவால் மறுபடியும் தருவாங்களான்னு கூட தெரில, ஏன்னா போன வாட்டி ஜெய் கேரக்டர் ஈவெண்ட் விட்டப்ப உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேரக்டர் இருந்தால் தான் க்ளோவால் ஸ்கின் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு போட்டு விட்டானுங்க. அப்படி கூட ஏமாத்துறது கூட இன்னொரு வாட்டி விட்டாங்கன்னா சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மறுபடியும் விடமாட்டாங்க, மறுபடியும் இந்த மாதிரி பெரிய டோர்னமெண்ட்டில் தான் விடுவாங்க. ஸோ அதனால் நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் க்ளோவால் ஸ்கின் எடுத்துருங்க. எமௌண்ட்லாம் வேணாங்க, இந்த எமௌண்ட் இந்த பக் பக் புக் புக்கு இந்த எமௌண்ட் என்னங்க நல்லாயிருக்கு பாருங்கள், ஒரு பக் புக்கு அது போட்டுக்கிட்டே இது மட்டும்தான் போட்டுக்கிட்டுருக்கான், இது அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ நான் அடித்து சொல்கிறேன் என்னென்னா க்ளோவால் ஸ்கின் எடுத்துருங்க, வேறு எதுவும் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ஓகே, அடுத்து நம்ம 400K லைவ் வாட்சிங் போகலாம். போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் க்ளோவால் ஸ்கின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க நான் காமிக்கிறேன். 400K லைவ் வாட்சிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கடா அது இங்கே இருக்குங்க, இது தாங்க அந்த க்ளோவால். இந்த க்ளோவால் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அந்த 400K லைவ் வாட்சிங்க்கு. நம்ம அந்த லைவ் வாட்சிங் கம்ப்ளீட் பண்ணதால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க க்ளோவால் ஸ்கின்னு. ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா க்ளோவால் தான் சூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எது சூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அது மட்டும் இல்லைங்க, ஓகே, இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்கெட் கொஞ்சம் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. 600K கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நம்ம ஈஸியாக நம்ம 400K அடித்தவங்க, சரி 400 லைவ் வாட்சிங்கே நம்ம கம்ப்ளீட் பண்ணவங்க, இதெல்லாம் நம்ம அசால்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கம்ப்ளீட் பண்ணால் நம்ம நிறைய பேர் லைவ் வாட்ச் பண்ணோம், அதோட கொஞ்சம் 2 மடங்காக கொடுத்துருக்கானுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, லைவ் அசால்ட்டாக கம்ப்ளீட் வேணும். லைவ் என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா வர சண்டே 28ஆம் தேதி. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான டவுட்டுமே. அப்புறம் இந்த சில்வர் டோக்கனில் எந்த ரிவார்டு எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களில் டவுட்டே வேணாம், இந்த ஜீப் ஸ்கின் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா 3 ரிவார்டுமே மொக்கையான ரிவார்டாக இருக்குது. இந்த கப்பையில் கேரக்டர் இது கூட ஸ்டோரில் வெறும் 8000 டைமண்ட் இருக்குது, சாரி கோல்டுக்கே இருக்குது. அப்புறம் இந்த பாம் கேரக்டர் அல்வாரோ இவனும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டுக்கே இருக்கிறான், இவங்கிட்ட இருக்குது. கப்பையில கேரக்டரும் என்கிட்ட கப்பையில கேரக்டரும் நான் வாங்கலை, கோல்டு கொடுத்து கோல்டுலேயே இருக்குது. இந்த பாராஸ்ட்டு இதெல்லாம் நான் இதெல்லாம் தேவையே இல்லை, இதெல்லாம் மதிக்கக்கூட தேவையில்லை, இதெல்லாம் தேவையே இல்லை. பாராஸ்ட் மட்டும் தப்பி தவிர சூஸ் பண்ண போகிறீங்க, பாராஸ்ட்டெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை.
யாரும் சூஸ் பண்ண மாட்டீங்க பேராசிட்டு. அதுக்கு பதிலாக நீங்கள் எல்லோரும் டவுட்டே வேணால் உங்களுக்கு அந்த ஜீப் ஸ்கின் மட்டும் எடுத்துருங்க. ஏன்னா அது பழைய ஜீப் ஸ்கின்னு, ஒரு ரேர் ஜீப் ஸ்கின் அது. ஸோ அதனால் நீங்கள் அந்த பப்பையில் கருட்டு அங்கே இருக்க பாருங்க, கோல்டுலேயே வச்சுருக்காங்க, கோல்டுலேயே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. கப்பையில் கேரக்டர் நான் வாங்கிட்டேன், கோல்டுலேயே வச்சுருக்கானுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நான் எப்படி அப்கிரேடு பண்ண மாட்டேன். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் கப்பையில் கேரக்டர்லாம் எடுக்காதீங்க, ஏன்னா இப்போ இது கோல்டுலேயே இருந்திருக்கும், நானே உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி அந்த அல்பேராவும் எடுக்காதீங்க, அதுவும் என்கிட்ட இருக்குது. இங்கே இருக்க பாருங்க இவன் தான். ஸோ இந்த ரெண்டு கேரக்டருமே இருக்குது. ஸோ அது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேராசிட் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை, அதெல்லாம் தேவையில்லை. அதை நம்ம ஜீப் ஸ்கின் எடுத்துருங்க, உங்களுக்கு டவுட்டே வேணாம். அதுக்கு ரெண்டு டோக்கன் இந்த சில்வர் டோக்கன் தருவாங்க. அதுக்கப்புறம் அந்த வெப்பன் ராயல் வவுச்சர்லாம் எப்படி ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இதுவும் உங்களுக்கு டவுட் வேணாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லைவ் வாட்சிங் கம்ப்ளீட் ஆன உடனே ரெடீம் கோட் தருவாங்க. அந்த கோடு நீங்கள் போட்டோடனே உங்களுக்கு 24 hours உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், நீங்கள் கவலையே படுத்தாவில்ல. இந்த வெப்பன் ராயல் வவுச்சரும் சேர்த்து கொடுத்துருவாங்க. இந்த போட்டோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் டோக்கனும் இந்த ஒரு கோல்டு டோக்கனும் தான் தருவாங்க. அதுக்கு அது கூடவே அந்த வெப்பன் ராயல் வச்சுரும் டைமண்ட் ராயல் வச்சுரும் கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த ரெண்டு பற்றி கவலையே படுத்தாவில்ல. ஓகே, எப்படினாலும் லைவ் வாட்சிங் கம்ப்ளீட் ஆகிடும். அப்படிலாம் நம்ம கூட லைவ் நம்ம வர சண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் லைவ் வாட்ச் பண்ணி அந்த ரெடீம் கோடு கிடச்சா உங்களுக்கு எடுத்துன்னே நான் சேனல் அப்டேட் பண்ணுவேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொருள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் தெரிஞ்சிருக்கோம். தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.